நீங்க எப்பவும் தர்பார்ல பீர்பால தான் புகழ்ந்து பேசுறீங்க. நான் உனக்கு நிறைய தடவை சொல்லிட்டேன், என்னோட அமைச்சர்கள்லயே பீர்பால் தான் ரொம்ப புத்திசாலி. மான்சிங்கும் புத்திசாலி தான், ஆனா அவனை நீங்க மதிக்கிறதே இல்ல. இத்தனைக்கும் அவன் என் தம்பின்னு தெரியும். ஒரு அரசனுக்கு தன்னோட புத்திசாலி அமைச்சரோட ஆலோசனை தேவைப்படுது. என்னோட தர்பார்ல அப்படிப்பட்ட அமைச்சர் பீர்பால் தான். மான்சிங் உன்னோட தம்பியா இருக்கலாம், ஆனா பீர்பாலோட ஆலோசனை தான் பலன் தருது. மான்சிங் பீர்பால் அளவுக்கு புத்திசாலி இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சதுன்னா மான்சிங் பீர்பால விட புத்திசாலி இல்லைனாலும் பீர்பாலுக்கு சமமான அறிவாற்றல காட்டுவான். அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க. சரி, என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. நான் ரெண்டு பேரையும் ஆபத்தான ஒரு இடத்துக்கு அனுப்புறேன். ஆனா நிச்சயமா பீர்பால் மூலமா தான் ரெண்டு பேரும் பாதுகாப்பா வருவாங்க. இதுல இருந்து உனக்கும் நல்லா புரிஞ்சிடும். பீர்பாலை பத்தி நான் சொன்னதுதான் சரின்னு. நான் பீர்பாலையும் மான்சிங்கையும் நாளைக்கு காலையிலேயே ஈரான் தேசத்துக்கு போக சொல்ல போறேன். ஈரானா? அங்க எதுக்கு? அவங்க திரும்பி வந்தது அதை பத்தி சொல்றேன். பீர்பால், மான்சிங் ரெண்டு பேரும் ஈரான் தேசத்துக்கு போகணும். ஈரான் மகாராஜாவுக்கு செய்தியை கொண்டு போகணும். நான் அவருக்கு ஒரு பரிசும் கொடுத்து அனுப்ப விரும்புறேன். அதனால தான் என்னோட நம்பிக்கைக்கு பாத்திரமான உங்களை அனுப்பி வைக்கிறேன். நன்றி மகாராஜா. மகாராஜா, எங்களை பெருமைப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன், உங்க புகழ் நாங்க நிச்சயம் நிலைநாட்டுவோம். நாங்க எப்ப கிளம்பணும் மகாராஜா? நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கே கிளம்பி போயிடுங்க. அங்க ஈரான்ல கொஞ்ச நாள் தங்கிட்டு அவரோட பதிலையும் வாங்கிட்டு வாங்க. தங்கள் சித்தம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. மகாராஜா, நான் தான் மான்சிங், இவர் பேர் பீர்பால். மன்னர் அக்பரோட தூதர்களாக வந்திருக்கோம். இன்னைக்கு இது என்னோட அதிர்ஷ்டந்தான். அதனாலதான் என்னோட ஆறுயிர் நண்பர் அக்பரோட அமைச்சர்கள் ரெண்டு பேர் வந்திருக்கீங்க. மான்சிங், நீங்க அக்பரோட உறவுக்காரன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பீர்பாலோட புகழ் என்னோட தர்பார்லயும் எப்பவும் பேசப்படுது. நன்றி மகாராஜா. மகாராஜா, நாங்க அக்பர் மன்னர் சார்பாக உங்களுக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கோம். அக்பர் மன்னரோட செய்தியை என்னால நம்பவே முடியல. இவங்க ரெண்டு பேரையும் நாம தூக்கில போடணும்னு இதுல சொல்லி இருக்காரு. இப்ப என்ன செய்ய? மகாராஜா, அக்பர் மன்னர் தானே உங்களுக்கு இந்த செய்தியை அனுப்பியிருக்காரு. அதனால நாம் அவர் இஷ்டப்படி செய்யறது தானே நல்லது. ஆனா இவங்க செஞ்ச தவறும் நமக்கு தெரியாது. இவங்களுக்கு தண்டனை கொடுக்க இவங்களை இங்கேயே அனுப்பியிருக்காரு. மகாராஜா, இதுக்கு நிச்சயம் ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் மகாராஜா அங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கல. அதுல ஏதாவது பிரச்சனை வரலாம். ஏன்னா ரெண்டு பேரும் அங்க ரொம்ப பிரபலமானவங்க. நீங்க சொல்றதுதான் சரின்னு எனக்கும் படுது. நம்ம கிட்ட வேற வழியும் இல்ல. நாம அக்பர் விருப்பத்தை நிறைவேற்றியே ஆகணும். காவலர்களே, இவங்க ரெண்டு பேரையும் கைது செய்யுங்க. நாளை காலையில இவங்களை தூக்குல போட்டாகணும். தூக்கா மகாராஜா? எங்களை எதுக்காக தூக்குல போடுறீங்க? நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? நீங்க என்ன தப்பு செஞ்சீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது ஏன் முடிவு இல்ல, உங்க மகாராஜாவோட ஆணைதான். நிச்சயமா நீங்க ஏதோ தப்பா நினைச்சிருக்கீங்க மகாராஜா. மகாராஜா அப்படி செய்ய மாட்டாரு. மன்னிக்கணும், நான் தப்பா எதுவும் நினைக்கல. நீங்க மகாராஜா கிட்ட இருந்து எனக்கு செய்து கொண்டு வந்தீங்க இல்ல, அதுல ரொம்ப தெளிவா உங்க தண்டனையை பத்தி எழுதியிருக்காரு. சிப்பாய்களே, இவங்களை கொண்டு போங்க.
மகாராஜா மகாராஜா என் பேச்ச கேளுங்க, எனக்கு தெரியும் ஏதோ தவறு நடந்திருக்கு, எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுங்க மகாராஜா மகாராஜா மகாராஜா. என்னால நம்ப முடியல, இது சாத்தியமே இல்ல, நான் சாக விரும்பல. நாம என்ன தவறு செஞ்சோம் என்ன? நீங்க நாளைக்கு நாம ரெண்டு பேரும் தூக்கல தொங்க போறோம், நீங்க அதை பத்தி கவலைப்படலையே, உங்களுக்கு பயமா இல்லையா? தண்டனை அறிவிச்ச போது நீங்க ஒரு வார்த்தை கூட பேசலையே. அமைதியா இருங்க மான்சிங், என்ன நம்புங்க, நமக்கு எதுவுமே ஆகாது. எதுவும் ஆகாதா? எதுவும் ஆகாதுனா என்ன அர்த்தம்? உங்களுக்கு விஷயமே புரியலையா? நாளைக்கு நமக்கு தூக்கு தண்டனை, நாளைக்கு நம்ம சாக போறோம். மான்சிங் அவர்களே தைரியமா இருங்க, நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேன், நாம் இந்த ஆபத்திலிருந்து நிச்சயம் தப்பிக்கலாம், உயிரோடவும் இருக்கலாம். மகாராஜா அக்பர் ஏன் இந்த மாதிரி செஞ்சாருன்னு தான் நான் இப்ப தெரிஞ்சுக்க விரும்புறேன். உங்க மூளை குழம்பு போயிடுச்சு, மகாராஜா ஏன் இப்படி செஞ்சாருங்கிறது தான் இப்ப உங்க கவலையா? இப்ப நாம இந்த ஆபத்திலிருந்து எப்படி தப்பிக்கணும்னு யோசிக்கணும். என்ன நம்புங்க, நாம நாளைக்கு காலையில விடுதலை ஆயிடுவோம், ஆனா நீங்க நான் சொல்றபடிதான் செஞ்சாகணும். கேளுங்க, அது வந்து நீங்க மகாராஜாவோட உறவுக்காரனா இருந்தா எனக்கு என்ன? நான் அவரோட நம்பிக்கைக்கு பாத்திரமானவன், அதனால முதல்ல என்னதான் தூக்கல போடணும்? உங்க ரெண்டு பேருக்கும் பைத்தியம் பிடிக்கலையே, உங்களுக்கு பயமா இல்லையா? நீங்க சாகிறதுக்கு ஏன் இப்படி துடிக்கிறீங்க? ஏன் பயப்படணும் மகாராஜா? இந்த மாதிரி பரிசுக்கு நாங்க சந்தோஷமா சாக தயாரா இருக்கோம். பரிசா? என்ன பரிசு? மகாராஜா, எங்க தர்பார்ல உள்ள அரண்மனை புரோகிதர் ஒன்னு சொன்னாரு, இங்க முதல்ல யாரு தூக்குல தொங்குறாங்களோ அவங்க அடுத்த ஜென்மத்துல மகாராஜா ஆயிடுவாங்களாம், ரெண்டாவதா தொங்குறவர் பிரதம மந்திரி ஆயிடுவாங்களாம். அது எப்படி சாத்தியமாக முடியும்? இது உண்மையா இருக்காது? இது உண்மை மகாராஜா, அரண்மனை புரோகிதர் சொன்னது எதுவுமே தவறினதில்ல. முதல்ல என்ன தூக்கல போடுங்க மகாராஜா. மகாராஜா, என்ன கேட்டா நாம இத பத்தி கொஞ்சம் யோசிக்கிறது நல்லது, இவங்க சொல்றது உண்மைன்னு தோணுது. சரி, இப்ப நாம என்ன செய்ய முடியும்? மாமன்னர் அக்பருக்கு கோபம் வராம இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? இவங்க மூலமாவே நீங்க ஒரு செய்தியே அனுப்பிடுங்க, இவங்க குற்றம் என்னன்னு தெரியாம தூக்கல போட முடியாதுன்னு சொல்லிடுங்க. அது மூலமா இந்த வேலையை நீங்க மறுபடியும் மகாராஜா தலையிலேயே சுமத்திடலாம். நீங்க சொல்றதும் சரிதான், நாம அப்படியே செஞ்சிருவோம். உங்க ரெண்டு பேரையும் விடுதலை செய்யற, ஏதோ தப்பு நடந்து போச்சு, நீங்க என்னோட செய்தியை எடுத்துக்கிட்டு உங்க மகாராஜா கிட்ட கொண்டு போங்க. தங்கள் சித்தம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. உங்களை வரவேற்கிற யாத்திரை எப்படி இருந்தது? நல்லா இருந்தது மகாராஜா, ரொம்ப நன்றி. சரி பீர்பால், ஏ தோல்விய ஒத்துக்கிற, இப்ப சொல்லுங்க, நீங்க அந்த ஆபத்துல இருந்து எப்படி தப்பினீங்க? மகாராஜா, எதுக்காக எங்களுக்கு அந்த ஆபத்தை உண்டாக்கினீங்க? நாங்க என்ன தவறு செஞ்சோம்? எந்த தவறு செய்யல, நான் உங்களை பரீட்சை பண்ணி பார்த்தேன், ஆனா நீங்க எப்படி தப்பி வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். மகாராஜா, பீர்பாலால தான் இப்ப ரெண்டு பேரும் உயிரோட இருக்கோம். உங்க ரெண்டு பேரையும் இந்த ஆபத்துல தள்ளினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஆனா ஒரு விஷயம், நான் சிப்பாய் கிட்ட இன்னொரு செய்தியும் கொடுத்து அனுப்பியிருந்தேன், அதுல உங்க ரெண்டு பேரையும் தூக்கில இருந்து விடுவிக்கும்படியும் எழுதியிருந்தேன். பீர்பால், மறுபடியும் நிரூபிச்சிட்டீங்க, உங்களை வெற்றி பெற யாராலும் முடியாது.
எந்த பிரச்சனையையும் ரொம்ப சாமர்த்தியமா ஜெயிச்சிடுவீங்க. சபாஷ் பீர்பால், சபாஷ். சபாஷ் பீர்பால்.